ஷைலஜாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனீங்களா சென்னையா? டெஸ்ட்டுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குச்சா? டிஎன்ஏ டெஸ்ட் போலான்னு சொன்னதும் உடனே கோவப்பட்டுட்டா. அப்புறம் ஒரு வழியா ஹாஸ்பிடல் வரன்னு சம்மதிச்சிட்டா. ஹாஸ்பிடல் போனீங்களா? டெஸ்ட் எடுத்தீங்களா? ரிசல்ட் என்னாச்சு? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் உடனே கிடைக்காதான், ஒரு மூணு நாள் கழிச்சு தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்படியா? எத்தனை நாள் கழிச்சு ரிசல்ட் வந்தா என்ன சின்னயா? போய் எப்பவுமே ஜெயிக்காது, உண்மைதான் ஜெயிக்கும். நீங்க கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க, ரிசல்ட் உங்களுக்கு சாதகமா தான் வரும். என்ன விஷயம் கிளா? நான் பிளானிங் கமிஷன் மெம்பர் ஆக போறேன். மறுபடியும் பதவியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். தேங்க் யூ, தேங்க் யூ. கங்க்ராட்ஸ் மா. தேங்க் யூ ஆதி. பிளானிங் கமிஷன் சொன்னீங்களே, அது ஸ்டேட்டா இல்ல சென்ட்ரலா? இது வேறயா? சென்ட்ரல் தான். அக்கா சென்ட்ரல் லேவா? உங்களை நினைச்சல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குக்கா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. போஸ்டிங்க்கு டெல்லியில இருந்து மெயில் வந்துருச்சாமா? ஆக்சுவலா மெயில் எதுவும் வரல ஆதி, இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார் அக்கிலா? நந்தினி தான் சொன்னா. என்னது, நந்தினி இன்ஃபர்மேஷன் சொன்னாளா? ஆமாங்க. அவ இந்த இன்ஃபர்மேஷனை கூட எப்படி கொடுத்தா தெரியுமா? ஸ்வீட் எடுத்துக்கோங்க ஆண்டி. பிளானிங் கமிஷன்ல நீங்க ஒரு மெம்பர் ஆக போறீங்க ஆண்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆண்டி. தேங்க் யூ. எதுக்கு சந்தோஷப்படுறா? நந்தினி சொன்ன இன்ஃபர்மேஷனை நம்மளா மாக்கிலா? இல்ல ஏதாவது சதி இருக்குமோ? எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலைங்க. ஏன்னா அடிக்கடி நந்தினி என்ன யூனியன்ல நேர்ல சந்திக்க வேண்டியது இருக்கும், அதனால என்கிட்ட விளையாட மாட்டா. அவளோட உறவை என்கிட்ட சுமூகமா வச்சுக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கு தோணுது. அகிலா பிளானிங் கமிஷன் மெம்பரா பதவி ஏற்க போற அந்த நாள்ல அகிலா சந்தோஷமா கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்க முடியாது. அகிலாவோட வீடே கலவர பூமியா மாறப்போது. இப்ப கவலைப்படுற நீங்க அப்போ நிச்சயம் சந்தோஷப்படுவீங்க. பரவாயில்ல நந்தினி, நீ சொல்றதெல்லாம் கேக்கும் போது அகிலா பதவி ஏத்துக்கிற அன்னைக்கு ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்க போல இருக்க. ஆமா ஆண்டி, அது என்ன பிளான் இப்ப நீங்க என்கிட்ட கேக்காதீங்க. அகிலா பதவி இருக்கிற நாள்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் லேசியா வேலை செய்றாங்க. நான் போய் சைட்ல ரெண்டு நாள் விசிட் பண்ணா வர்க் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும்னு ஃபீல் பண்றாங்க. அவர் ஃபீல் பண்றது கரெக்ட்டா ஆதி? நீ போயிட்டு வந்துரு. இல்லம்மா, எனக்கு இங்க கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்கு. அதான் நான் ராவ் கிட்ட அருண் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அருண் ப்ரோ, நீ இன்னைக்கு ஹைதராபாத் கிளம்பிடு. ரெண்டு நாள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இரு. ஒர்க்கை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணு. சொன்ன தேதியில் வேலை முடியணும். ராவ் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. ம், ஓகே ப்ரோ. நான் இப்பவே ஹைதராபாத் கிளம்புறேன். ம். சாரி ப்ரோ, என்னால் ஹைதராபாத் போக முடியாது. டேய், இப்போ தானடா உடனே கிளம்புறேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே என்னாச்சு உனக்கு? அது வந்து ப்ரோ, ஐஸ்வர்யாவை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னும் சொல்லலை ஐஸு. நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு என் மனசுக்குள்ள நானே ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். அதான் சர்ப்ரைஸ் ப்ரோ. நீ கேன்சல் பண்ண சொன்னா நான் பண்ணிடுறேன் ப்ரோ. ஐஸ்வர்யா நான் சமாளிச்சுக்கிறேன். சரி, நீ உன் பிளானை கண்டினியூ பண்ண. ஹைதராபாத்துக்கு நான் வேற பிளான் பண்ணிக்கிறேன்.
தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சோ மச். எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கிட்ட இது தப்பு இருக்கிற மாதிரி தோணுது. அவ பேசுறது, நடக்கிறது, பழகிறது இது எதுவுமே இயல்பா இருக்கிற மாதிரி தெரியல. ஷைலஜா விஷயத்த பத்தி மாமா கிட்ட சொன்னா மாமா கோவப்பட்டு சின்னையா அவ திட்ட ஆரம்பிச்சிருவாரு. மாமா ஏற்கனவே சின்னையா அவ திட்டினதுனால்தான் ஐஸ்வர்யா அம்மா பிரச்சனை பண்ணி அது ஒரு முடிவுக்கு வந்தது. அதனால இப்போதைக்கு மாமா கிட்ட எதுவும் சொல்லிக்க வேண்டாம். முதல்ல டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். எனக்கு என்னமோ ஹைதராபாத் போறதுக்கு சம்மதிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை இருக்குன்னு பேக் அடிச்சான்ல, அது காரணமும் அந்த பொண்ணா தான் இருக்கும். என்ன மாமா சொல்றீங்க? சைகையால வருணை மிரட்டினதை நான் கவனிச்சேன். நான் கவனிச்சத அங்க யாருமே கவனிக்கல. எனக்கு என்னமோ அந்த பொண்ணால நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. ஷைலஜாவோட குழந்தைக்கு சின்னையா தான் அப்பான்னு ரிசல்ட் வந்தா நிச்சயமா அவளால் இந்த வீட்டுல பிரச்சனை வரதான் போகுது. கடவுளே, அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கோ. எனக்கு என்னமோ அந்த பொண்ணால நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு என் மனசுக்கு தோணுது. ஷைலஜாவோட குழந்தைக்கு சின்னையா தான் அப்பான்னு ரிசல்ட் வந்தா நிச்சயமா அவளால் இந்த வீட்டுல பிரச்சனை வரதான் போகுது. கடவுளே, அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கோ. என்ன யோசிக்கிற? அது ஷைலஜாவால வீட்டுல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன் மாமா. இது நடந்தாலும் பாத்துக்கலாம். அப்பா நீங்க தான். தேங்க்யூ டாக்டர். கடவுள் இருக்கார் அருண், உண்மை எப்பவுமே தோத்து போகாது. இனிமேலாவது உன் சந்தேகத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழி சொல்லு. வா போலாம். ப்ரோ, ஐசு, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. உங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. என்னால தினமும் குடும்பத்துக்கு பிரச்சனை தான். உங்களோட நிம்மதி, உங்களோட சந்தோஷம் எல்லாமே என்னால போயிருக்கு. இனிமேல் அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராது. நான் உங்களை விட்டு போறேன். போச்சு. எதையுமே மோடி மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க சின்னையா. எதுக்காக நீங்க இப்படி ஒரு தப்பான முடிவுக்கு போனீங்க? என்ன நடந்துச்சு? ரிசல்ட் வந்துருச்சு. சைலஜாவோட குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சேன். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால தான் நான் செத்து போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐ
மெல்லிசு, எந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அந்த விஷயமே இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சு. இது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் செஞ்ச தப்பு ஐசு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சைலஜா லவ்வ பிரேக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் அவளும் மலேசியா போயிட்டா, நானும் அதை மறந்துட்டேன். ஆனால் திடீர்னு கிருஷ்ண ஜெயந்தி அப்போ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் அவளை மறுபடியும் பார்த்த ஐசு. துரோகம் பண்ணல ஐசு, பண்ணவும் மாட்டேன். என்ன நம்ப ஐசு, என்ன வெறுத்துறாத ஐசு, ப்ளீஸ் ஐசு என்ன நம்பு, என்ன வெறுத்துறாத ஐசு. உன்னை நம்பினதுனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் கேரக்டர் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் இப்படி ஒரு அதிர்ச்சி தரவை நான் எதிர்பார்க்கல அருண். ஐசு, நான் பண்ணினது தப்புதான் ஐசு, என்ன மன்னிச்சிரு. திடீர்னு இந்த சைலஜா வந்ததும் எனக்கு என்ன பண்றதுனே புரியல, அதான் குழம்பிட்டேன். பார்வதி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அன்னைக்கு நான் எடுத்த தப்பான முடிவுல இருந்து ஏன் உயிரை காப்பாத்தின, இன்னைக்கு அருணோட உயிரை காப்பாத்திருக்க. என்ன ஐஸ்வர்யா அம்மா, நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்ட, அதை விடுங்க. இப்போ சைலஜா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரியணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. வாழ்க்கைக்கு தேவை பணம் தான். எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தா நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேன். நான் கொடுக்கறேன், ஆனா உன்னோட தேவை என்னன்னு எனக்கு தெரியாதே. உனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லு. ஒரு 5 கோடி. 5 கோடி இல்ல, 10 கோடி தரேன். அது மட்டும் இல்ல, உன்னோட குழந்தையோட எதிர்காலத்துக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 10 கோடி ரூபாய் பணம் எனக்கு செக்கா வேண்டாம், கேஷா வேணும். அவ்வளவுதானே, நான் உனக்கு கேஷாவே கொடுத்துறேன். அந்த பணத்தையும் நான் சொல்ற இடத்துக்கு தான் வந்து கொடுக்கணும். அங்க வச்சுதான் நான் பணத்தை வாங்கிப்பேன். சரி, நீ சொல்ற இடத்துக்கே நான் கொண்டு வந்து பணத்தை கொடுத்துறேன். நான் எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. கேகே நகர்ல இருக்கிற காபி ஷாப்ல கொண்டு வந்து கொடுக்கணும் அருண். ஓகே, நான் அங்கேயே வந்து கொடுத்துறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னோட வாழ்க்கையில குறுக்க வராதா, 10 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொன்னா. நான் செக்கா வேண்டாம், பணமா தான் வேணும்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டா. குட். அருண் காஃபி ஷாப்ல வச்சு உனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கும் போது என்னோட ஆளை வச்சு நான் அத போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துருவேன். அருண் காஃபி ஷாப்ல வச்சு உனக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கும் போது என்னோட ஆளை வச்சு நான் அதை போட்டோ வீடியோலாம் எடுத்துருவேன். அகிலாண்டேஸ்வரி பிளானிங் கமிஷன்ல மெம்பர் ஆனது, டிவியில ஃபிளாஷ் நியூஸ் வந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல அகிலாண்டேஸ்வரியின் 2வது மகன் அருண் இளம்பெண் வாழ்க்கையில் விளையாடிட்டு அத பணம் கொடுத்து மறைக்க பாக்குறாருன்னு நான் எடுத்த போட்டோ வீடியோ ஆதாரங்களோட பிரேக்கிங் நியூஸா டிவியில வரும். டிவியில வர நியூஸ பார்த்துட்டு அகிலாண்டேஸ்வரி கிட்ட பிளானிங் கமிஷன் மெம்பர் ஆனதுக்கு வாழ்த்து சொல்றவங்களை விட அந்த அருண் விஷயத்தை பத்தி விசாரிக்கிறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரோட குடும்ப மானம் சந்தி சிரிக்கும். சூப்பர் மேம், சூப்பர். என்ன முடிவு பண்ணீங்க? அருண் சைலஜா கிட்ட பேச சொல்லியிருக்கேன் பார்வதி. அப்பதானே அவ மனசுல என்ன இருக்கு, என்ன நோக்கத்தோட இத்தனை நாள் கழிச்சு எதுக்காக அருணை தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுமா, அவளோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அம்மா, சின்னையா எங்கம்மா? சைலஜாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் வரல. அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சின்னையா நல்ல தகவலோட தான் வருவாரு. நீங்க ஜூஸ் குடிங்க. சின்னையா வந்துட்டாருமா? என்னாச்சு சின்னையா, சைலஜா கிட்ட பேசுனீங்களா? அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பெருசா ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு ஐடியால இருக்காளா? நான் அவகிட்ட பேசி பார்த்ததுல அவளோட மனசுல பெருசா பிரச்சனை பண்ணணும்னு ஐடியா இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. நீ இருக்கிற சூழ்நிலைய
நான் சொன்னதுக்கு அப்புறம் சைலஜா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா. என்னோட வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேட்கல சைலஜா. என்னோட எதிர்காலத்துக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு கேட்டா. 5 கோடி பணம் கொடுத்தா வந்த சுவடே தெரியாம மலேசியா புறப்பட்டு போயிருன்னு சொல்லிட்டா. 5 கோடிக்கு நான் 10 கோடியை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டேன். எனக்கு செக்கெல்லாம் வேணாம், கேஷாக தான் வேணும். அதுவும் நான் சொல்கிற இடத்துல தான் நீ கொண்டு வந்து கொடுக்கணும்னு கண்டிஷன் வேற போட்டா. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். நிச்சயம் கண்டிப்பாக வந்துருவா மேம். பணம் உன் கைக்கு வந்த உடனே அருணும் இங்கிருந்து போக சொல். ஓகே மேம். தினா சொல்லுங்க மேடம். நீ போய் அந்த டேபிள் உட்கார். அருண் சைலஜா கிட்ட பணம் கொடுக்கறத கச்சிதமா போட்டோ எடுக்கணும். ஓகே மேடம். அருண் சைலஜா ரெண்டு பேருடைய ஃபேஸ் தெரியணும், கிளியரா தெரியணும். அதே மாதிரி பணம் கொடுக்கறதும் கிறிஸ்டல் கிளியரா தெரியணும். ஓகே மேடம். நீ போ அந்த டேபிள் போய் செட்டில் ஆகு. ஓகே மேடம். இதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேல, என்ன மறந்துடுவீல? என் உயிர் இருக்கிற வர உன்னை என்னால மறக்க முடியாது அருண். அதுக்காக உன்னை மறுபடியும் தேடி வரமாட்டேன், என்ன நம்பு. நம்புறேன். அதனால தான் உனக்கு இந்த 10 கோடி பணத்தை வாங்கிட்டு மலேசியா போயிரு. அண்ணி எதுக்காக இப்ப எனக்கு கால் பண்றாங்க? யாரு போன்ல? ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. இரு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். வேண்டா சின்னயா, நீங்க சைலஜா கிட்ட பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். என்ன சொல்றீங்க அண்ணி, சைலஜாக்கு பணம் கொடுக்க வேண்டாமா? நீங்க பணம் கொடுக்கறதுனால இந்த பிரச்சனை தீர போறது இல்ல சின்னயா. அந்த சைலஜா வெறும் அம்புதான், அதை ஏவி விட்டது நந்தினி. யார்கிட்ட பேசுறோம்? அந்த சைலஜா நந்தினியோட ஆள் சின்னயா. சைலஜா நந்தினியோட ஆளா? ஆமா சின்னயா. சைலஜா குழந்தைக்கும் எனக்கும் வழி சொல்லுங்கன்னு உறுதியா நிக்காம பணம் வேணும்னு உங்ககிட்ட சொன்னது எனக்கு சந்தேகமா பட்டுச்சு. அதனால நான் சைலஜா ரூமுக்கு போய் நந்தினி கையெழுத்து போட்ட 15 கோடி ரூபாய் செக்கு சைலஜா பெட்டியில இருக்குன்னா அப்போ சைலஜா பின்னாடி நந்தினி இருக்கான்னு அர்த்தம் சொன்னியா? நீங்க சொல்றது கரெக்ட் தான் அண்ணி. சைலஜா பின்னாடி நந்தினி இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த குழந்தை டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம், எனக்கு இதெல்லாமே கொஞ்சம் டவுட்டா இருக்கு அண்ணி. இதெல்லாம் அந்த நந்தினி அவளோட வேலையை காட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா சின்னையா, நீங்க சரியான நேரத்துல தான் போன் பண்ணிருக்கீங்க அண்ணி. இன்னும் 2 நிமிஷம் லேட்டா கால் பண்ணிருந்தீங்கன்னா இன்னொரு பணம் கை மாறி இருக்கும். சரிங்க சின்னையா, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நான் வந்துடுறேன். நீ ஒழுங்கு மரியாதையா நீ சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துரு. இங்க பாரு, நான் ஒன்னு உன்னை ஏமாத்த கிடையாது. நீதான் என்ன ஏமாத்த பாத்திருக்க. உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பணத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னு முட்டாள் கிடையாது. நீ சொன்னபடி இப்ப எனக்கு பணம் கொடுக்கலனா உன்னை பத்தின உண்மைய நான் மீடியாவை கூப்பிட்டு சொல்லிடுவாருன். அதுக்கப்புறம் விளைவுகளுக்கு நீதான் பதில் சொல்லணும். ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். போடி. இன்னைக்கு நான் பிளானிங் கமிஷன் மெம்பரா நியமிக்கப்பட்ட தகவல் வரும். அந்த குட் நியூஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ புது நம்பரா இருக்கே. அநேகமா நான் எதிர்பார்த்த குட் நியூஸ் தான். ஹலோ,
அம்மா வணக்கம்மா. ஆதி கடவுர்ல இருந்து அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்க அருணாச்சலம், எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஒரு முக்கியமான விஷயமா தகவல் சொல்லதான் உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன தகவல் அருணாச்சலம்? கோவில்ல ஏதாவது விசேஷம் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க பேர்ல சிறப்பு பூஜை பண்ணிட்டு பிரசாதம் கொண்டு வர பூசாரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சுமா, ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கம்மா. அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு. டாக்டர்னு எதுவும் சொல்லல. அதான் உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு சொன்னேன். அருணாச்சலம், செலவு பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நல்ல பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து அவரை அட்மிட் பண்ணுங்க, நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் அப்புறமா வந்து அவரை பாக்குறேன். சரிம்மா, நான் இப்ப போன் வச்சிட்டுமா? சரி, இத பாருங்க, ஏதாவது அவசரம் சீரியஸ்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நல்லது, அப்படியே பண்ணிடுறேன். நான் இப்ப சொல்ல போறது சின்னையாவை பத்தின விஷயம் மாமா. அதை கேட்டா நீங்க கோவப்படுவீங்க, அதனாலதான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கி உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன். அருண் பத்தின விஷயமா? என்ன விஷயம்? அருண்கும் ஐஸ்வர்யாவுக்கும் எதனா பிரச்சனையா? சின்னையாவுக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. இதுக்கு மேல பிரச்சனை வராம இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல. சொல்றேன். ஆனா நான் சொன்னதை கேட்டு நீங்க சின்னையா மேல கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன். என்னன்னு சொல்லு. ஷைலஜாவால வீட்டுல பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான் மாமா. இப்போ பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்துருச்சா? என்ன பிரச்சனை? ஷைலஜா சின்னையாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை மாமா, ரெண்டு பேருக்கும் அதையும் தாண்டி ஒரு உறவு இருந்திருக்கு. ஷைலஜாவோட குழந்தைக்கு அப்பாவே நம்ம சின்னையா தான். குழந்தையா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவங்க ரெண்டு பேரும் பேசினது நீ கேட்டியா? ஆமா மாமா. விஷம் சாப்பிடுற முடிவுக்கு போயிட்டார. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற புது பிரச்சனை. ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. சின்னையா எப்பவோ பண்ண தப்பு இப்ப முளைச்சு வந்திருக்கு. அம்மாவுக்கு தெரிஞ்சா சின்னையா உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். விஷயம் பெருசாகி அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க மாமா. என்ன பேசிட்டு இருக்க நீ? இது என்ன சாதாரண விஷயமா? ஆனா அந்த பொண்ணு குழந்தையோட வந்து நிக்கிறா, என்ன சொல்லி அவளை சமாதானப்படுத்துவ? அதுக்காக நம்ம இதை அப்படியே விட்டுட முடியாது மாமா. விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால நம்ம போய் ஷைலஜா கிட்ட பேசி பார்க்கலாம். ஆன்ட்டி தான் டிஸ்டர்பா இருக்கறதா சொல்றாங்கல்ல, அவங்க கொஞ்சம் தனியா விடுங்க. போங்க போங்க. ஓகே. பதவி கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க ஆண்டி, கன்ஃபார்மா உங்களுக்கு பதவி உண்டு. ஸ்டாப் இட். என்ன என்ன பதவிக்காக அலையறவன் நினைச்சியா? இதுவரைக்கும் எல்லா பதவியும் என்னதான் தேடி வந்திருக்கே தவிர நான் எந்த பதவியும் தேடி போனதில்லை, தெரியுமா உனக்கு? இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? இன்னும் உங்க பிபி எகிர வைக்கிற ஃபிளாஷ் நியூஸ் இல்ல இல்ல இல்ல, பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட இருக்கு. அத சொல்றேன், முழுசா கேளுங்க. அருணுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு உறவு இருக்கு. அந்த உறவுக்கு சாட்சியா அந்த பொண்ணு கையில ஒரு குழந்தை இருக்கு. நீ யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் இவ்ளோ நேரம் நீ பேசுறத அமைதியா நின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் இது பொது இடம், இங்க பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக தான். உங்க கோவம் நியாயமானதுதான் ஆண்டி, ஆனா உங்க பையன் அருண் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஐஸ்வர்யா மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டிய வீட்டுல வச்சுக்கிட்டு பழைய காதலிய குழந்தையோட கூட்டிக்கிட்டு வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான். போதும், நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் இது பொது இடம் கூட பார்க்க மாட்டேன். சைலஜாவோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு
அருண் கிட்ட போய் கேளுங்க. போறேன், கண்டிப்பா விசாரிப்பேன். அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. அருண், 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 அம்மா கூப்பிடுறாங்க. என்ன ஆண்டி, ரொம்ப கோவமா இருக்காங்க அருண். ஒருவேளை ஷைலஜா மேட்டர் ஆண்டிக்கு தெரிஞ்சிருக்குமோ? இவனோட ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு மலேசியால இருந்து கையில குழந்தையோட ஒருத்தி வந்தாளே, சைலஜா. அவ குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா எல்லாருக்கும்? இதோ இவன்தான். கல்யாணம் ஆகி உனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமும் கூட நீ இப்படி திருந்தாம நடந்துட்டு இருக்கேன்னா உன்னை சுட்டு தாண்டா தள்ளணும். ப்ரோ, நான் சொல்றது கேளுங்க ப்ரோ. சைலஜா நந்தினியோட ஆளு அப்படிங்கிற இந்த உண்மையை கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னதே பார்வதி தான் ப்ரோ. சைலஜாவோட விஷயத்துல பின்னாடி நந்தினி இருக்கிறதுனால குழந்தை விஷயத்துல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரோ. அதுலேயும் நந்தினியோட சதிதான். அதனால தான் சைலஜா கிட்ட பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணலான்னு போனவன் திரும்பி வந்துட்டேன் ப்ரோ. இவனுக்கு கொடுக்கிற தண்டனைய நானே எனக்கு கொடுத்துக்கிறேன். மா, வேண்டாமா, துப்பாக்கியை கீழே போடுங்கம்மா. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என்னோட ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான் ஆதி. உன்ன நம்பாம நான் வேற யார நம்புவேன்? இந்த சைலஜா பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அதனால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு அவமானமும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை செஞ்சு முடிப்பேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா முதல்ல இந்த துப்பாக்கி எடுங்க. நான் பூஜை ரூம்ல போயிருக்கேன். இந்த பிரச்சனைய முடிச்சுட்டு வந்து என்ன அங்க வந்து பாரு. இன்னைக்கு போச்சா? அருண், ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் கூட வாங்க. ஆதிக்கடவுர் அகிலாண்டீஸ்வரி மேடம் ஃபேமிலியை பத்தி முக்கியமான நியூஸ் சொல்றேன். நீங்களே அது என்னது சொல்றேன். அதுக்காக தானே உங்களை வர சொல்லியிருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அருண் என்கிட்ட வாக்குறுதி கொடுத்து என் கூட ரொம்ப நெருக்கமா பழகி
என்ன ஒரு குழந்தைக்கு தாயாக்கிட்டு இப்ப என்னையும் என் குழந்தைய ஏத்துக்க மாட்டேன்றாரு. அவங்க குடும்ப கௌரவ அந்தஸ்தை காப்பாத்திக்க என்னை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்க. அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க மூலமா அவங்களுக்கு தகவல் போகணும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்ல இனிமேதான் கொடுக்க போறீங்களா? இப்ப உங்க மூலமா அகிலாண்டேஸ்வரி ஆன்டிக்கு தகவல் போகும். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் என்னோட மூவ் இருக்கும். ஒரு நிமிஷம் உண்மையான அப்பா அம்மா இவங்க போய் சொல்றாங்க. இவங்க செல்வாக்கு பயன்படுத்தி போய் சொல்றாங்க. இந்த பொண்ணு என்கிட்ட வந்துச்சு, வந்துட்டு நான் மலேசியால இருந்து வரேன், என் குழந்தை பிறந்து இறந்து போச்சு, அதை இங்க இருக்கிற எங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, நான் சொல்லாம மறைச்சிட்டேன், அதனால நான் இங்க ஒரு வாரம் தங்க வேண்டியது இருக்கு, அதனால உங்க குழந்தை என்கிட்ட கொடுங்க, அப்புறமா எங்க அப்பா அம்மா கிட்ட இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அவங்கள நான் சமாதானப்படுத்திட்டு நான் ஊருக்கு போகும்போது நான் உங்க குழந்தைய தந்துடுறேன், அதுக்காக பணம் கூட தரேன்னு இந்த பொண்ணு சொல்லுச்சு, அதனாலதாங்க எங்க குழந்தைய கொடுத்தோம். எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, பணத்துக்காக நாங்க குழந்தைய கொடுக்க சம்மதிச்சோம். ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அகிலாண்டேஸ்வரி மேடம் குடும்பத்துல இப்படி குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பணத்துக்காக எங்க குழந்தைய நாங்க கொடுத்துருந்திருக்கவே மாட்டோம். எல்லாம் ஓகே சார், ஆனா அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் அதுவும் ஃப்ராட் தான். எங்க குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும், அவமானப்படுத்தணும்னு துடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் தான் அவங்க செல்வாக்க பயன்படுத்தி இந்த மாதிரி ஃபேக் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க. யார் சார் அவங்க? எங்க எதிரியா இருக்கிறது கூட ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி கொஞ்சம் கூட இல்லாத அவங்களோட பேரை நான் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்க விரும்பல. இதுக்கு மேல அவங்கள பத்தி எதுவும் கேட்காதீங்க. இந்த பொண்ணு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்களா மிஸ்டர் ராதி? சின்ன பொண்ணு, சொந்த புத்தி இல்லாம தப்பானவங்க பேச்சை கேட்டு இப்படி பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுறலாம். ஹலோ, அப்படிங்களா? ஓகே சார், ஓகே ஓகே. ராஜேஷ், அகிலாண்டேஸ்வரி ஃபேமிலி பத்தி பிரேக்கிங் நியூஸ் கிடைக்கணும் வந்தோம். இப்ப ஃபிளாஷ் நியூஸே கிடைச்சிருக்கு. ஓ மை காட், அகிலாண்டேஸ்வரி மேடத்தை பிளானிங் கமிஷன் மெம்பரா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஆதி சார், எங்க எல்லாரோட வாழ்த்துக்களையும் மேடம் கிட்ட சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். ஷூர். எங்க யூனியன் தலைவரான அவங்களுக்கு இப்படி ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது நான் ஒரு செக்ரட்டரிங்கிற முறையில எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. உங்க மூலமா நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். இப்போ அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு நீங்க மனப்பூர்வமா வாழ்த்துக்கள் சொல்றீங்களா இல்ல நான் கேட்டதுக்காக நாகரிகம் கருதி இங்க வாழ்த்துக்கள் சொல்றீங்களா மேடம்? ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுமே, அதனாலதான் மேடம் நான் கேக்குறேன். இவெல்லாம் ஒரு மனுஷி போட்டிங்கிறது எங்களுடைய பர்சனல். திறமையும் தகுதியும் யார்கிட்ட இருந்தாலும் பாராட்டதான் செய்வோம். நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தால நீ வந்து எனக்கு மகனா பிறந்திருக்க. பெத்தவ மனச புரிஞ்சு நடந்துக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறது இதோ இந்த கடவுள் கொடுத்த வரம். நீ எனக்கு கிடைச்ச வரம் ஆதி. புயல் மாதிரி வர்ற பிரச்சனைய கூட சர்வ சாதாரணமா ஊதி தள்ளுற நீ இருக்கிற வரைக்கும் இந்த ஆதிக்கடவுர் பரம்பரை மேல ஒரு தூசி கூட பட முடியாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கடா. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். Thank you.
என்னதான் இருந்தாலும் நந்தினி மேடம் இந்த யூனியனோட செக்ரட்டரி. அவங்களை நீங்க எப்படி அடிக்கலாம்? இப்ப நான் இவளை எதுக்காக அடிச்சேன்னு உங்க யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா இவளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் நினைச்சேன்னா இதே இடத்துல உன் கதைய முடிச்சிட முடியும். ஆனா அதனால இந்த யூனியனுக்கும் நான் வகிக்கிற பதவிக்கும் களங்கம் ஏற்படும். அதனால மட்டும் நான் உன்னை விட்டுட்டு போறேன். ஜாக்கிரத. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்க நான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனா உனக்கு நான் கணவனா இருக்க தகுதி எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. உன்னோட முகத்தை நேருக்கு நேரா பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்கு. உன்னோட பக்கத்துல நிக்கிறக்கே உடம்பெல்லாம் கூசு தைசு. நியாயமா நான் ரூமை விட்டு வெளியே தான் போய் படுத்திருக்கணும். ஆனால் ப்ரோக்கும் அன்னைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் விஷயம் தெரிஞ்சதுன்னா வேதனைப்படுவாங்க. அதனால தான் நான் ரூமுக்குள்ளேயே படுக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறேன். ஐஸ்வர்யா அம்மா மனசுல சின்னையா மேல என்னதான் கோவம் இருந்தாலும் அவர் வீட்டுக்கு வரலன்னதும் பதட்டப்பட்டு ஃபோன் பண்ணாங்கல்ல, அதான் அவங்க பாசம் அன்பு அக்கறை. புருஷனை காணும்னா பதறுவாங்க, ஆனா நேர்ல பார்த்துட்டா கோவத்தை காட்டுவாங்க. அந்த கோவம்தான் எல்லாம். அம்மா குழந்தை மேல கோவப்படுறதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் மாமா, அது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நீடிக்காது. நீங்க வேணா பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டே சமாதானம் ஆயிடுவாங்க.